ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை 23/4/2019 இக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி 50 18 புள்ளிகள் டவுனில், 11,575 அப்படிங்கிற லெவலில் 0.16% டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 22 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 28 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது, இண்டைசஸ் வைஸ் பார்த்தானா, நிஃப்டி 50, நிஃப்டி 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மிட் கேப் 50, மிட் கேப் 100, மிட் கேப் 150 எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் இன்றைக்கி பேங்க் செக்டர் 208 புள்ளிகள் டவுன்லேயும், ஆட்டோ செக்டர் 131 புள்ளி டவுன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து மேஜராக டவுனில் போகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது பேங்க் செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் தான். அதில் கூடுதலாக முக்கியமாக அந்த டவுன் பண்ணி கொண்டு போன முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் பேங்க் இன்றைக்கி ஒரே நாளில் 3% மேலே இறங்கி இன்றைக்கி டவுனில் போயிருந்தது. அது இண்டஸ்டன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆர்பிஎல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் கோட்டாக் பேங்க். இந்த பங்குகள் எல்லாமே மேஜராக இறங்கி நிஃப்டி பேங்க் செக்டரை இறக்கி கொண்டு போச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் நிஃப்டி 50 இறங்குச்சு. அதே மாதிரி ஆட்டோ செக்டர் இன்றைக்கி 1.49% டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது மாருதி, 3% மேலே டவுன். ஹீரோ மோட்டர் கம்பெனி, மதர் சுமி, எம்என்டம், டாடா மோட்டார்ஸ், போச் லிமிடெட், அசோக் லேலன், எம்ஆர்எஃப், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், அம்ராஜா பேட்டரி, இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு இறக்கத்தில் க்ளோஸ் ஆனது ஆட்டோ செக்டரை டவுனில் கொண்டு போச்சு. அதோட இம்பேக்ட்டு நிஃப்டி 50 டவுனில் போனதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இன்றைக்கி மற்ற செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபினான்ஸ் சர்வீஸ் 51 புள்ளிகள் டவுன்லேயும், மெட்டல் 12 புள்ளிகள் டவுன்லேயும், பிஎஸ்சி பேங்க் 12 புள்ளிகள் டவுன்லேயும், ப்ரைவேட் பேங்க் 1.16 116 புள்ளிகள் டவுன்லேயும், நிஃப்டி ரியாலிட்டி 0.55% டவுன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, ஃபார்மாலாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டெக்ஸஸில் கமாடிட்டிஸ், சிபிஎஸ்ஏ, எனர்ஜி, அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக பிஎஸ்சி, இதெல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி கேண்டில் வைஸ் அப்படி பார்க்கும்போது, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 3வது நாளாக தொடர்ந்து ஒரு இறக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக 38,771 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 38,830 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு, 38,518 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 38,564 அப்படிங்கிற லெவலில் ஒரு பியரிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 இன்றைக்கி 11,618 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,645 வரைக்கும் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 11,565 வரைக்கும் லோ போயிட்டு 11,575 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 11,600 கட் பண்ணது ஒரு நெகட்டிவ் விஷயமாக இருந்தாலும், 11,550 பிரேக் பண்ணாதது இன்னைக்கு ஒரு நிஃப்டி 50 பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்கில் இருந்து ஒரு ஆஃப் டே செக்ஷன் நல்ல பாசிட்டிவாக போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சரிவை கொடுத்துருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,790 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 29,905 வரைக்கும் ஹை போயிட்டு, 29,458 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 29,479 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ட்ரேடான பங்குகளாக 1,132 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,380 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 147 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் பேரிஷ் கேண்டிலை வந்து கொடுத்துருந்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஷார்ட் டர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து 11 இஎம்ஏ 11,628 அப்படிங்கிற லெவலில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னாலே நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் தேஜாஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து 2% வந்து ஃபெல் ஆனதுக்கு முக்கியமான காரணம், கம்பெனி வந்து ஒரு குவார்ட்டல் ரிசல்ட்டை ஸ்ட்ராங்காக ரிப்போர்ட் பண்ணாதது. அடுத்து எஸ்எல் ப்ரோபாக், இந்த பங்கு வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம், ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ் பிளாக்ஸ்டோன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனியோட மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து அக்யூப் பண்ணுறதுக்காக. அடுத்து லுப்பின் வந்து இன்றைக்கி 4% கெயினு, அதுக்கு முக்கிய காரணம் மார்க் அண்ட் ஸ்டான்லி வந்து
இந்த ஸ்டாக்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் டு ஓவர் வெயிட் ஃப்ரம் ஈக்குவல் வெயிட் ஏர்லியர் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் டார்கெட் பை 40%. இது வந்து இந்த பங்கு இன்றைக்கி 4% ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ஏவியேஷன் மேஜர்ஸ் இன்டர் குளோப். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேட்டர் ஆஃப் இண்டிகோ அண்ட் ஸ்பைஸ் ஜெட் ஃபெல் ஃபார் த 3rd கன்சிகூட்டிவ் செஷன் ஆன் April 23rd ஆஃப்டர் கன்சிடர்ட் ரைஸ் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் உயர உயர பல நிறுவனங்களுக்கு பாதிப்போம், அதோட இம்பாக்ட் இந்திய பங்கு சந்தையில் நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக நிஃப்டி சென்செக்ஸ் ஏன் வந்து அடுத்த கட்டமாக அவங்களால வந்து மேலே போக முடியல அப்படிங்கிறது காரணம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைட் 0.26% பாசிட்டிவாக 65.58 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.09% பாசிட்டிவாக 73.99 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 0.38 38 காசுகள் குறைந்து 69.63 பைசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட் 47 பாசிட்டிவாக எஃப்டிஎஸ்சியும் சிஎஸ்சி 0.07% பாசிட்டிவாகவும் டேக்ஸ் 12 நெகட்டிவாகவும் இருக்குது. எஸ்செக்ஸ் நிஃப்டி 4 பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி 41 வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னால் ONGC தான். 4.5% இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. 158 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த பங்கு இன்றைக்கி 165 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஜி என்டர்டெயின்மெண்ட், சன் ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், கோல் இண்டியா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், விப்ரோ, டாக்டர் ரெடி, இன்ஃபி, இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டாப் 10 கெய்னர்ஸ். டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி 3% மேலே இறங்கி 7327 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த பங்கு 7061 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், இண்டஸ்டன் பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, NTPC, SBI பேங்க், கெயில், M&M, HDFC இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸில் இருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகளில் ரிலையன்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், HDFC பேங்க், PC ஜுவல்லர், ஜெட் ஏர்வேஸ், மாருதி, ரிலையன்ஸ் கேபிட்டல், HDFC, SBI பேங்க் எல்லாம் வேல்யூலையும், ஆர் பவர், சுஸ்லான், PC ஜுவல்லர், ரிலையன்ஸ் கேபிட்டல், எஸ் பேங்க், ஜெட் ஏர்வேஸ், UVSL, ஐடியா, DHFL, PNB எல்லாம் வால்யூமில் ஆக்டிவாகவும் ட்ரேடான முக்கியமான பங்குகள். இன்றைக்கி 52 ஹையை மொத்தம் 11 ஸ்டாக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதில் பேலக்ஸி வெஞ்சர்ஸ் லிமிடெட், பேட்டா இந்தியா, DCB பேங்க், DSP லிக்விடிட்டி ETF, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், விப்ரோ, இந்த பங்குகள் எல்லாமே அகெயின் புதுசாக 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 லோவை மொத்தம் 53 ஸ்டாக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதில் HEC லிமிடெட், த க்ராப் டீ கம்பெனி லிமிடெட், இந்த நிறுவனங்கள் 52 லோவில் கவனிக்க வேண்டியது. அடுத்து மகேஸ்வரி லாஜிஸ்டிக்ஸ், MSTC லிமிடெட், அதைத் தொடர்ந்து VST டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட், ஸ்டீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் வீல் லிமிடெட், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி 52 லோவை டச் பண்ண பங்குகளை கவனிக்க வேண்டிய பேசிக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.